நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு என்ற ஊரில் இருக்கிற அருள்மிகு ரேணுகாம்பாள் அம்மன் திருக்கோயிலோட வரலாறு தாங்க பார்க்க இருக்கிறோம். இந்த கோவிலோட தரிசன நேரம் காலை 6:40 முதல் பகல் 1 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் இருக்கிறது. வெள்ளி, ஞாயிறு மற்றும் விசேஷ நாட்களில் தரிசன நேரம் மாறுபடுகிறது. இங்கு மூலவராக ரேணுகாம்பாலும் தலவிருச்சம் மாமரமும் தீர்த்தம் கமண்டல நதி தீர்த்தமும் உள்ளது. இது 1000 வருடங்களுக்கு முன்பு பழமையான கோவிலாகும். வாங்க இப்ப இந்த கோவிலோட வரலாறை பார்க்கலாம். ரேணுகாதேவி இறைவத மகராஜனின் மகளாக பிறந்து ஜமத்கனி முனிவரை மணமுடித்து பரசுராமரை பெற்றெடுக்கிறாள். கற்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவள். கணவரது பூஜைக்கு தனது சக்தியை பயன்படுத்தி தினமும் ஆற்று மணலில் செய்த புது பானையால் கமண்டல நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்வது வழக்கமாக இருந்தது. ஒருமுறை வான்வெளியில் சென்ற கந்தர்வனின் அழகைக் கண்டு ஆச்சரியப்பட்டதால் சக்தி இழந்து ஆற்று மணலில் குடம் செய்ய முடியாமல் போனது. தன் மனைவியின் கற்புத்தரன் மீது சந்தேகம் கொண்ட ஜமத்கனி முனிவர் தன் மகன் பரசுராமரிடம் தாயை கொல்லும்படி ஆணையிட்டார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப பரசுராமரும் தாய் ரேணுகாதேவியை வெட்டினார். இருந்தாலும் தந்தையிடம் மன்றாடி தன் தாயை உயிர் பிழைக்க வைத்தார். ஆனால் வெட்டப்பட்ட ரேணுகாதேவியின் தலை வேறு பெண்ணின் உடலோடு சேர்ந்துவிட்டது. இதற்கிடையில் ஜமத்கனி முனிவர் இறந்துவிட உயிர் வாழ விருப்பமில்லாத ரேணுகாதேவி கணவருடன் தீயில் விழுந்தாள். அப்போது மழை பெய்ததால் தீ அணைந்து உடலில் கொப்புளங்கள் ஏற்பட்டன. உடை அணிய முடியாமல் போனதால் வேப்பிலையை ஆடையாக அணிந்தாள். அத்துடன் சிவனை குறித்து தவம் இருந்து தனது தலை மட்டும் இந்த பூமியில் இருக்கட்டும், பாலும் உடல் வேண்டாம் என்ற வரத்தை பெற்றாள். அதன்படி இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக தலையை மட்டும் பிரதானமாக கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். பொதுவாக அம்மன் தலங்களில் குங்குமம்தான் பிரசாதமாக தரப்படும். ஆனால் இங்கு மட்டும் வித்தியாசமாக மண் பிரசாதமாக தரப்படுகிறது. இத்தலத்தில் தரப்படும் மண் விசேஷமானது, தானாக தோன்றியதாகும், பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதாகும். இந்த மண் இத்தலத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஜமத்கனி முனிவர், அதாவது ரேணுகாதேவியின் கணவர் வாழ்ந்ததாக கருதப்படும் ஆசிரமத்தில் அவர் யாகம் செய்த இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. வருடா வருடம் ஆணி திருமஞ்சனம் அன்று அந்த இடத்தில் பூமியில் பூத்திருக்கும் மண்ணை வெட்டி எடுத்து வந்து பக்தர்களுக்கு தருகிறார்கள். அத்திமரத்தால் ஆன அம்மனின் முழு உருவமும் அதன் கீழ் சுயம்புவாக தோன்றிய அம்மனும் அம்மனின் இடப்பக்கம் ரேணுகாதேவியின் சிரசும் உள்ளது. இத்திருக்கோயிலின் கருவறையில் அன்னை ரேணுகாதேவி சிரசு மட்டும் சுயம்பு உருவமாகவும் பிரம்மா, திருமால், சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் அருபங்களாகவும் உள்ளனர். மேலும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பானலிங்கமும் சிலா சிரசும் சுதையிலான அம்மனின் முழு திருவுருவமும் கருவறையில் அமைய பெற்றுள்ளது. மும்மூர்த்திகளுடன் எழுந்தருளியுள்ள அன்னை ரேணுகாதேவியை வழிபட மும்மூர்த்திகளையும் 33 கோடி தேவர்களையும் வழிபட்ட பலன் உண்டு. பரசுராமரின் சிலையையும் கருவறையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஞானியர் பல தவம் இருந்து சித்திகள் பல பெற்றது இத்திருத்தலத்தில்தான். தொண்டை மண்டலத்து சக்தி தலங்களில் இத்தலம் முக்கியமான ஒன்றாகும். ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகாம்பாளுக்கும் பிறந்த பரசுராமர் அவதரித்த தலம் இது. பரசுராம சேத்திரம் என்ற இத்தலத்துக்கும் பெயர் உண்டு. இக்கோவில் அம்மன் கோவில் என்றாலும் சுற்றுச்சுவர்களில் சிங்க வாகனம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பதில் இங்கு பசு உள்ளது. பொதுவாக அம்மன் சன்னதிகளில் பலிபீடம் முன்பு யாளி அல்லது சிங்கம் இருக்கும். ஆனால் இங்கு மட்டும் எருது உள்ளது. கணபதி முனிவர் இங்கு யாகம் செய்துள்ளார். அவர்தான் அம்பாளின் சிறப்பை வெளிக்கொணர்ந்தவர். அழகிய சிற்பங்கள் உள்ள அற்புதமான கோவில் இது. பிணி, வயிற்றுவலி ஆகியவை குணமடையவும் குழந்தை வரம் கிடைக்கவும் இந்த மண்ணை தண்ணீரில் கலந்து பக்தர்கள் அருந்துகிறார்கள். இவ்வாறு அருந்திய சில தினங்களில் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இங்கு திருவிழாவாக 7 வெள்ளிக்கிழமைகளும் இத்தலத்தில் மிகவும் விசேஷமாக இருக்கும். இந்த விசேஷ நாட்களின் போது மட்டும் 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுகிறார்கள். புரட்டாசி மாதம் நவராத்திரி கொழு ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் போதும் இக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் பெருமளவில் இருக்கும். மார்கழி பூஜை, தை மாதம் வெள்ளிக்கிழமைகள் ஆகியவை இத்தலத்தில் சிறப்பான விழா நாட்கள் ஆகும். வருடத்தின் மிக முக்கிய விசேஷ நாட்களான தமிழ், ஆங்கில புத்தாண்டு தினங்கள், தீபாவளி, பொங்கல் ஆகிய தினங்களிலும் கோவிலில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆதாரணைகள் நடைபெறுகின்றன.
அம்மை கண்டவர்கள் இத்தலத்தில் வந்து வேண்டிக் கொள்கின்றனர். விரதம் இருந்து இத்தலத்துக்கு வந்து தங்கி அம்மனுக்கு சேவை செய்து வந்து அதிகபட்சம் 3 அல்லது 5 நாட்களுக்குள் அம்மை இறங்கி விடுகிறது. தலத்தில் உள்ள தீர்த்தத்தை உடல் மேல் தெளித்துக் கொள்கின்றன. வேப்பிலையை தண்ணீரை தீர்த்தமாக வாங்கி குடித்துவிட்டு அம்மனை வணங்கி செல்கிறார்கள். மேலும் திருமண வரம், குழந்தை வரம் வேண்டியும் பக்தர்கள் இத்தலத்தில் வேண்டிக் கொள்கின்றனர். எந்த வகை நோயானாலும் இங்கு வந்து வழிபட்டால் அம்மனின் அருளால் உடனே குணமடைவதாக இத்தலத்தில் வரும் பக்தர்கள் பரவசத்துடன் கூறுகின்றனர். குறிப்பாக கண் நோய், கண் பார்வை இல்லாதவர்கள் இங்கு வந்து அம்மனை வழிபடுகிறார்கள். இதுவே படவேடு என்ற ஊரில் வசிக்கும் அருள்மிகு ரேணுகாம்பாள் தேவியின் வரலாறாகும். நன்றி, வணக்கம்.